தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழிற்சாலை, ஹோட்டல், கடைகளில் பணிபுரிவோர் 16 தேதிக்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும், கொரோனா தடுப்பூசி போடாவிட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றும் அவர் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது வேலூர் செய்தியாளர் செல்வம். செல்வம், ஆட்சியரனுடைய அறிக்கை என்ன விவரங்களை கூறுகிறது, பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. அதாவது வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து தற்போது இரண்டாவது அலையாக கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தின் பின்பு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதாவது வேலூர் மாவட்டத்தில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே கொரோனா தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதும், மேலும் இந்த கொரோனா தடுப்பூசி தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள், ஓட்டல்கள், கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசியை கண்டிப்பாக செலுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது 16 அவர்கள் வந்து இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் செலுத்திக் கொள்ள தவறினால் பாரபட்சமின்றி தொழிற்சாலைகள், கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடி சீல் வைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வார சந்தை கடைகளும் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் வார சந்தை கடைகளில் கொரோனா தொற்று பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதால் இந்த வார சந்தை கடைகளுக்கு மாவட்ட தடை விதித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இயங்கி வரும் உழவர் சந்தையான காய்கறி கடைகள், அதற்கு அங்கு இருக்கும் இடத்திலிருந்து மாற்று செய்யப்பட்டு அருகில் உள்ள பள்ளி வளாகங்களில் மற்றும் விளையாட்டுத் திடல்களில் அந்த காய்கறி கடைகள் தற்போது அங்கு இயங்கும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். பாலா, நன்றி. செல்வம், விரிவான விவரங்களுக்கு. பழைய நகையை கொடுத்து